ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 13.3 குவஸ்டின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். இந்த 13.3 உள்ள குவஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், சரிங்களா? அதனால் என்னால் போர்டில் எழுத முடியாது. ஸோ நோட்டில் நான் குவஸ்டின்ஸ் எழுதியிருக்கேன். குவஸ்டின்ஸ் எழுதிட்டு ஆன்சர் நான் இதில் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ குவஸ்டின்ஸ்க்கு இதை தெரிஞ்சால் பாருங்கள், இல்லை புக்ஸ் கையில் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? ஸோ இதில் நீங்கள் பேசிக்காக 13.3 யூஸ் பண்ணக்கூடிய தீரம் என்னென்னா, பேஸ் தீரம் கண்ணா. பேய்ஸ் தீரத்தை நீங்கள் கம்பல்சரி படித்தே ஆகணும், சரிங்களா? பேய்ஸ் தீரம்னு இருக்கும், அந்த பேய்ஸ் தீரத்தோட ஃபார்மாலிட்டியை நீங்கள் படித்தே ஆகணும். எப்படி நம்ம 10th வந்து பிபிடி தீரம், சரிங்களா, இதெல்லாம் படித்தோமா, தாலஸ் தீரம் அப்படின்னு படித்தோமா, அதே மாதிரி இந்த போர்ஷனுக்கு 13.3 பேய்ஸ் தீரம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ குவஸ்டின் நம்பர் 1 போயிடலாம். குவஸ்டின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் ஏர்ன் ஒரு சாக்கு மூட கண்டெய்ன்ஸ் 5 red and 5 black balls, ரைட்டுங்களா? ஒரு பைக்குள்ள 5 red balls 5 black balls இருக்கு. எ பால் இஸ் ட்ரான் அண்ட் ரேண்டம், ஒரு பால் நம்ம அதுலேருந்து எடுக்கிறோம். இட்ஸ் கலர் இஸ் நோட்டட், அந்த கலர் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெட்டா பிளாக்கான்னு நம்ம எழுதி வச்சுக்கிறோம். அண்ட் இஸ் ரிட்டர்ன் டு த ஏர்ன், திருப்பி என்ன பண்ணுறோம், அந்த பாலை தூக்கி அந்த சாக்கு மூடக்குள்ளேயே திருப்பி போட்டுறோம். மோர் ஓவர் 2 additional balls ஆஃப் த சேம் ஆஃப் த கலர் drawn or put in the urn. அடுத்து என்ன பண்ணுறோம், 2 balls எடுக்கிறோம், அதோட கலரை நோட் பண்ணுறோம், திருப்பி அதில் என்ன பண்ணுறோம், அண்ட் தென் எ பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம், திரும்ப என்ன பண்ணுறோம், ஒரு பாலை திருப்பி ட்ரான் பண்ணுறான்னா எடுக்கிறோம், சரிங்களா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த செகண்ட் பால் இஸ் ரெட், இப்போ நம்ம எடுத்திருக்கோம் 2 balls எடுத்திருக்கோமா, அடிஷ்னல் பால்ஸ் 2 எடுத்திருக்கோமா, அந்த 2 ரெண்டாவது பால் ரெட்டு கலர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. மேக்ஸிமம் இந்த பேஸ் தியரம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த இஃப் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது இருந்தால் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி குவஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா, இது இருந்தால் அது இருக்கும், சரிங்களா, அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் குவஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் பேஸ் தியரம் யூஸ் பண்ணணும், மறந்துடாமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கப்பா, டோட்டல் சொல்யூஷன், சரிங்களா, சொல்யூஷனில் டோட்டல் பால்ஸ் இன் என், ஏன்னா இதுதான் டோட்டல் பால்ஸ் தான் நம்மளுக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு தேவைப்படும், சரிங்களா? ஸோ டோட்டல் பால்ஸ் இன் அண்ட் ஏர்ன், அந்த ஏர்னில் எத்தனை பால்ஸ் இருந்துச்சு, 5 red balls 5 black balls இருந்துச்சு, ஸோ டோட்டல் 10 balls அதில் இருந்துச்சுமா, சரிங்களா? இப்போ லேட், நான் ஈவென்ற ஒரு ஈவெண்ட் எடுக்கிறேன். இந்த ஈவெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பால் இஸ் ரெட், சரிங்களா, அப்படின்னா E1. அடுத்து E2 எடுக்கிறேன். E2 என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு பால் இஸ் பிளாக், ஏன்னா இங்கே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், பிளாக்கா ரெட்டா அப்படின்றத பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? இப்போ நல்லா கவனமாக பாருங்கள், இப்போ கொடுத்துருக்கிறதுல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு பால் இஸ் ரெட், இப்போ எத்தனை பால் எடுக்க போகிறோம், 1 red ball எடுக்க போகிறோம், டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எத்தனை, 5, அதில் எத்தனை ரெட் பால் இருக்குது, 5 red ball இருக்கா, அப்போ பி ஆஃப் E1 எவ்வளோ வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 ஈக்குவல் டு டோட்டல் ரெட் பால் 5, மொத்த பால் 10, ரைட்டுங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் 1/2. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 பிளாக் பால் வர்றதுக்குரிய, மொத்த பிளாக் பால் எத்தனை, 5, டோட்டல் பால் எத்தனை, 10, ஸோ 5/10 ஈக்குவல் டு 1/2, ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இது முடிஞ்சுமா. இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லெட் த ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் ரெட் கலர், சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பால் எடுக்கிறோமா, அதை என்ன சொல்றோம், ரெட் கலர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? லெட் த ஃபர்ஸ்ட் பால் இஸ் ஆஃப் ரெட் கலர்னு சொல்லியிருக்காங்க. மொதல் பால் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அது என்ன கலர் தான் இருக்கு, ரெட் கலராக இருக்கு. இப்போ அடுத்து அஸ்யூமிங், அடுத்து அடிஷனலாக எத்தனை பால் எடுத்தோம், 2 பால் எடுத்தோம், அப்போ adding 2 balls are red color, 2 balls are red color, சரிங்களா? அப்ப டோட்டல் ரெட் பால்ஸ் எவ்வளவு வரும், so total red balls, மொதல் 5 பால் இருந்துச்சா, டோட்டல் ரெட் பால்ஸ், மொதல் எத்தனை ரெட் பால் இருந்துச்சு, 5 red balls இருந்துச்சு, சரிங்களா? அதனோட நான் எத்தனை ரெட் பால் ஆட் பண்றேன், 2 red ball ஆட் பண்றேன், அப்ப மொத்தம் எத்தனை பால் ஆயிடுச்சு, 7 balls ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? இப்போ சாக்கு மூடையில் உள்ள டோட்டல் பால்ஸ், டோட்டல் பால்ஸ் எத்தனை, ரெட் பால் எத்தனை இருக்குது, இப்போது 7 இருக்குது, பிளாக் பால் 5 இருக்குது, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் 12 balls. இப்போ மாறிடுச்சு, அடிட்டிவ் ஆஃப்
அடிஷ்னலி ஆடட் டூ பால்ஸ், அது ரெண்டுமே என்னவா இருக்கு, ரெட் பாலா இருக்கு. ஸோ டோட்டல் பால்ஸ் எவ்வளவு ஆயிரும், 12,000. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்மா வி ஹாவ் டு ஃபைண்ட், நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க க்வெஸ்சனில் பாருங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் செகண்ட் பால் இஸ் ரெட். அப்போ வி ஹாவ் டு ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ எதை வச்சு ஃபைண்ட் பண்ண போகிறோம், பை யூஸிங் பேஸ் தியரம். எதை யூஸ் பண்ண போகிறோம், பை யூஸிங் பேஸ் தியரம். மொதல் ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிங்க, ஈஸியாக புரியும். சரிங்களா. பை யூஸிங் பேஸ் தியரம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால்ஸ். அப்போ பேஸ் தியரம் பிரகாரம் என்ன வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 ரெட் பால் ப்ராபபிலிட்டி ஆஃப் R/E1. சரிங்களா. அதாவது ரெட் பால் E1 இருக்கிறது. சரிங்களா. ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் பை E2. E2 உள்ளது. சரிங்களா. E2 என்ன அர்த்தம், பிளாக் பால்ஸ். E1 என்ன அர்த்தம், ரெட் பால்ஸ். ரைட்டுங்களா. இப்போ நம்ம கண்டுபிடி இதில் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருவோமா, ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமா, ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் பை E1. ரைட்டுங்களா. அது என்னமா ரெட் பால் பை E1 என்னமா அர்த்தம், E1 டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் எத்தனை இருக்கு, 12 இருக்கு. ஏன்னா ரெண்டு பால் நம்ம அடிஷனலாக ஆட் பண்ணிட்டோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் எவ்வளவு, 7. ஸோ 7/12 இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் R/E1. இதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் R/E2. E2 என்ன அர்த்தம், பிளாக் பால். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எத்தனை இருக்கீங்க, 12 இருக்கு. இதில் எத்தனை பிளாக் பால் இருக்கு, 5 பிளாக் பால் இருக்கு. இது அர்த்தம் புரிஞ்சுங்களா, ப்ராபபிலிட்டி ஆஃப் மொத்த பால் 12, இதில் எத்தனை பிளாக் பால் இருக்கோ அது 5. இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் R/E1 R/E2 அப்படின்னு அர்த்தம். இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணலாங்களா. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் R = P(E1) எவ்வளோமா, 1/2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 என்ன, 7/12 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 எவ்வளவு, 1/2 இன்ட்டு 5/12. ரைட்டுங்களா. கண்ணா 1 × 7 7/2 × 12 24 ப்ளஸ் 1 × 5 5/24 எல்சிஎம் எவ்வளோமாச்சு, 24. 7 + 5 எவ்வளவு, 12. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1/2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 1. கண்ணா புரிஞ்சுங்களா. நீங்கள் மொதல் எப்பயுமே பேஸ் தியரத்தோட ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன தேவைன்றதை கண்டுபிடிச்சி அவங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் கேட்டிருக்காங்க அதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. மொதல் ஒரு 30% புரியும், அடுத்து போக 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 சம்ம நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுக்கணும் என்ன எடுக்கக்கூடாதுன்றதை கற்றுக்கலாம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.